வணக்கம் நண்பா, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கமாக ஏதாவது இன்ட்ரோ கொடுத்து தான் நம்ம வந்து வீடியோவே ஆரம்பிப்போம். ஆனால் இன்றைக்கி நம்மளால் அந்த இன்ட்ரோ கொடுக்க முடியல, சில ரீசன்ஸ்னால சில நம்ம எடுத்த வீடியோஸ்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ட்ராவலிங் அந்த வியூவே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரெண்டு ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தார். அதை வச்சு தான் அப்போ உங்களுக்கு வந்து வீடியோவே மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த மூணார் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது சொல்லவே வேணாங்க, ஒரு ஏகப்பட்ட மெமரிஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு. அதே நேரத்தில் நாங்கள் வந்து அந்த மலை அந்த ஹில்ஸில் ஏறும்போது ஏகப்பட்ட ஒரு ஃபீல் எங்களுக்கு, எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு புதுசாக ஒரு நிறைய ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீலாகவே கொடுத்துச்சு. நீங்கள் வந்து அதிகமாக வந்து பைக்கில் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு அதிகமாக பைக்கில் ட்ராவல் பண்ண வரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு கமெண்ட்டாக இருக்குது நான் வந்து பின் பண்ணிடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நண்பா. சரி, நாம் அந்த மூணார் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மூணார் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏகப்பட்ட மலைகளை பார்த்தோம். மலைகளுக்கு நடுவில் அந்த ரோட்டில் அந்த ட்ராவல் பண்ணி போகிறதே வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதே நேரத்தில் சின்ன சின்ன அருவிகளெல்லாம் பார்க்குற வேண்டிய நிறையா வந்து எங்களுக்கு அந்த நேரமும் கிடைச்சிது. சொல்லப்போனால் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நாங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப்பிங்கை போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எடுத்து தள்ளிக்கிட்டே இருந்தோம். அப்படி எங்களுக்கு வந்து இந்த ஒரு நிறைய பிரிங் பேங்க் மெமரிஸ்ன்றது எங்களுக்கு கொடுத்துச்சு இந்த மூணார் ட்ரிப்பு. இந்த மூணார் ட்ரிப்பில் இன்னொன்று, நிறைய வந்து ஒரு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, ஆனால் சில பேருக்கு தெரியல, சில பேர் சின்ன சின்ன இடத்த பார்த்துட்டு அப்படியே மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் மூணாரில் நீங்கள் போகிறீங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 days அந்த மாதிரி தேவைப்படும். நீங்கள் ஃபுல் இடத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு அது நிறைய இடங்கள் வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது. நம்ம பின்வரும் நாட்களில் நம்ம வந்து வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நண்பா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த மூணார் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏகப்பட்ட மலைகளை தாண்டி தான் நம்ம வந்து மூணார் அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இந்த மூணார் மட்டும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் ஒரு நாள் பைக்கில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றதே உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் கண்டிப்பாக. அதை நான் சொல்லுவேன், ஏன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அந்த பைக்கில் ஹில் ஸ்டேஷனில் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு போகிற அந்த ஒரு ஃபீலை வந்து யாருமே வந்து மறக்க முடியாது. அது பலகட்ட நம்ம வந்து எத்தனையோ நம்ம ரொம்ப சோகமாக இருக்கும்போது நமக்கு அந்த மெமரிஸை பார்க்கும்போது திருப்பி நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோமா, திருப்பி அந்த மாதிரியான ஃபீல் கிடைக்காதான்ற ஒரு ஏக்கத்தை கொடுங்க கண்டிப்பாக. எனக்கு அந்த மாதிரியான ஏக்கத்தை கொடுத்துச்சு கண்டிப்பாக நண்பா. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன், ஹில் ஸ்டேஷன்லாம் பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணால் பாருங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நமக்கு என்ன வேணாலும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். அதே நேரத்தில் தட் சேம் டைம் ஹெல்மெட்டை கண்டிப்பாக வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வந்து பைக் ஓட்டவங்களாக இருந்தாலும் சரி, பில்லியனாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஹெல்மெட்டை வேர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப சேஃப்டி. அட் சேம் டைம் மூணாரில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏகப்பட்ட சில பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். சில பேர் வந்து ஹெல்மெட்டு அந்த பைக்கில் வந்து போகும்போது ஹெல்மெட் இல்லாத சில ரீசன்ஸ்னால வந்து பில்லியனுக்கு சில பேருக்கு வந்து ஃபைன் போட்டாங்க மூணாரில். அட் சேம் டைம் நீங்கள் வந்து கேரளா இந்த ஒன்ஸ் நீங்கள் வந்து கேரளாக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா பிலோ ஸ்பீடு வந்து ஒரு பைக்குக்கு ஒரு ஸ்பீடு, காருக்கு ஒரு ஸ்பீடு, இந்த மாதிரி ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரேஷ் டிரைவிங்கோ இல்லை அதிகமான ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பைக் நம்பருக்கு உங்களுக்கு வந்து செலான் அனுப்புவாங்க. செலானில் பார்த்தீங்கன்னா இது 100, 200, 500 அந்த மாதிரி இருக்கா, 1500, 2000 அதுக்கு மேலேயே இருக்கும் ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணிங்கன்னா. ஏன்னா கேரளா கவர்மெண்ட் இந்த மாதிரியான இந்த வெஹிக்கிள்ஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு, அதனால தான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நண்பா. பில்லியனாக ட்ராவல் பண்ணும்போதும் கண்டிப்பாக வந்து கேரளா சைடில் போனீங்கன்னா ஹெல்மெட்டை வியர் பண்ணுங்கள். எங்கே போலீஸ் இருப்பாங்கன்னு தெரியாது. சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக் அந்த ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் கேமரா மூலயமாகவும் உங்களோட ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணி ஆன்லைனில் உங்களுக்கு செல்லான் நண்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் கூட இந்த மூணார் போகும்போது அப்படி இந்த மூணாரில் என்ன தாண்டா இருக்கும், எதுக்குற அவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு வந்து மைண்டில் நிறைய சிங்க் ஆனிச்சு. ஆனால் அந்த மூணார் ஒன்ஸ் நம்ம அந்த மூணார் போனதுக்கப்புறம் அந்த மித்து எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம போகக்கூடிய இடம் கண்டிப்பாக ஒரு ஒருத்தான இடம், ஒருத்துக்கு சூப்பரான ஒருத்தான இடம் தான் அந்த மூணாரில். அதுவும் முக்கியமாக நாங்கள் போன இந்த மந்த் வந்து ரொம்பவே நல்லாவே இந்த நிறைய இந்த மிஸ்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து வழக்கமாக சில சினிமாஸில் இல்லாட்டி இந்த நியூஸ் சேனல்ஸ் இல்லை ஆன்லைனில் இந்த மாதிரி பிளாக்ஸில் தான் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம நேரடியாக பார்க்குற அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருக்கும் நண்பா. ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு இந்த மூணார் அந்த ட்ரைவ் பண்ணி போகும்போது. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது இந்த மூணாரில் எந்த இடம் போனோம்னு கேட்டிங்கன்னா மூணார் டாப் வியூ ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு தான் போகணும். இந்த இடத்துக்கு போகணும்னா சில ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நண்பா. அங்கே அந்த மூணார் டாப் வியூ ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த தேனியோட அந்த தேனி டவுன் அந்த வட்டாரம் ஃபுல் வியூவும் தெரியும் இந்த மூணார்லேருந்து அந்த டாப் வியூ ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா. பட் அன்லைக்கிலி எங்களுக்கு என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா,
அங்கே போனோம். ஆனால் நாங்கள் போன சமயத்தில் இந்த மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அந்த தேனி வியூவே எங்களுக்கு எங்களால் பார்க்க முடியல. அப்படி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்து அந்த மிஸ்ட்டை பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சொர்க்க லோகத்தில் இல்லாட்டி இந்த ஹெவனில் இருக்கும் அந்த மாதிரியான ஃபீல் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. நம்ம ஓகே நண்பா, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மூணா ரோட்வேஸை கரெக்டாக பாருங்கள், பார்த்துட்டே வாங்க. டிஜிட்டலி அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா. நீங்கள் பார்த்துருக்கு தான் நண்பா, மூணா டாபிக் ஸ்டேஷன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேனி டவுன் தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ மிஸ்டெல்லாம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருந்தனால அதை பார்க்க முடியல. ஆனால் இந்த இடத்துக்கு போனோம்னா ஏதோ ஹெவனில் இருக்க மாதிரி ஒன்று ஃபீலாக தான் கொடுத்துச்சு நண்பா.
ஐ ஹோப் இந்த வீடியோ சாரி இந்த ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம சேனல் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு உறுதுணையாக அமையும். இன்னொரு ஒரு நல்ல ஜேர்னியில் ஒரு நல்ல ஒரு டூரில் நம்ம மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜாராம் நண்பா. ஸ்டே டூன் நண்பா.